வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் தடவுறப்போ உங்கள் ஸ்கின்ல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி ஸ்கின் டோனை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹேண்டில் நான் அப்ளை பண்ணி லைவ் ரிசல்ட்டும் காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது முல்தானி மட்டி தான் நம்ம எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு க்ளோயிங்னஸும் அழுக்குகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். முகத்துக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பொன்னிறம் வந்து கொடுக்கறதுக்கும், அந்த முகப்பொழிவு ஏற்படுது அப்படின்னா அதை சரி பண்ணி முகப்பருக்களை வந்து நீக்கி கொடுக்கறதுக்கும் இந்த முல்தானி மட்டி வந்து ரொம்பவே ஹைலைட் ஆனது. கண்டிப்பாக ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் நல்ல ஒரு க்ளோயிங்னஸும் கொடுக்கறதுக்கு இந்த முல்தானி மட்டி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம முல்தானி மட்டி எடுத்துருக்கோம். இப்போ நல்ல ஒரு க்ளீனான பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு முல்தானி மட்டி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது வேப்பிலை பொடி தான். வேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள், முகத்துக்காக இருக்கட்டும் ஹேருக்காக இருக்கட்டும், உடம்புல எந்த விதமான பிரச்சனைகளும் நிரந்தர தீர்வு. முகத்தில் அப்ளை பண்ணுறப்ப முகத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள், அழுக்குகள், கருந்திட்டுக்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி பண்ணி கொடுக்குறதுக்கு வேப்பிலை பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு வேப்பிலை பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் வேப்பிலை பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். மூணு பொருள், அதாவது ரெண்டு பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணும்போது சீனி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த சீனியில் இருக்கக்கூடிய அந்த நெருநெருப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகத்தில் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி பண்ணி ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முகப்பருக்களாக இருக்கும் நெருநெருப்பு தன்மை வந்து முகத்தில் அதிகமாக இருக்கும். அந்த நெருநெருப்பு தன்மையும் சரி பண்ணி முகத்தை நல்லா ஒரு சாஃப்ட்னஸோட நல்ல ஒரு க்ளோயிங்னஸாகவும் மாற்றி கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு சீனி எடுத்துக்கணும். அப்படியே அதை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு முல்தானி மட்டி, ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வேப்பிலை பொடி, ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு சீனி சேர்க்குறீங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீனியும் நல்லா இது கூட மிக்ஸ் ஆகணும். அடுத்து வந்து ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணிட்டு ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துருக்கேன். இல்லை தயிர் வந்து சேர்க்கலாம், அவங்களுக்கு சேரும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்குறப்ப நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் கருமை நிறத்தை வந்து நீக்கி கொடுக்கும். ரோஸ் வாட்டரும் அதே மணிக்கு தான். நான் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எது சேர்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, ரோஸ் வாட்டர் இல்லாட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டேன் தயிர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்தாச்சு.
நல்லா அந்த தெரில தெரிலையாக நீட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக ஃபேஸில் தடவுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையுமே மூணுமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட்டு ஃபைனலாக இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது தேங்காயில் தான் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் வந்து ஃபேஸில் தடவுறப்ப நமக்கு அந்த கரும்பிட்டுக்கள், கரும்புள்ளி இந்த மாதிரிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனைத்தையுமே சரி பண்ணி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு நாலு சொட்டுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஃபேஸில் தடவக்கூடிய பக்கத்தில் அதே மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நான் என்னோடய ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன், நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து தடவிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தால் இல்லாட்டி திரும்ப ரோஸ் வாட்டரை வச்சு ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு, இல்லை நார்மலானே தண்ணியிலேயே உங்கள் முகத்தை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே அந்த ரெண்டி வச்சு மசாஜ் கண்டிப்பாக ஸ்கின்னுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு பேக் மணிக்கு ஒரு பேக் பத்துக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு வாஷ் பண்ணுங்க. நான் ஹேண்டில் தடவி இருக்கனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்துட்டு என்னோட ஹேண்டை நான் வாஷ் பண்ணிட்டு ரிசல்ட் காட்டுறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்ல நான் ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு நல்ல ஒரு சாஃப்ட்னஸோட ஒரு அருமையான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸில் தடவுறப்ப உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.